நிறைய தடவை இந்த கோயில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு எல்லாம் மண் தரையாக இருந்தது. இப்போ கொஞ்சம் இது வந்து எல்லாம் சிமெண்ட் தரையாக போட்டு வச்சுருக்காங்க. இப்போ கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. கோயில் சுற்றியும் ஃபுல்லாக கடையாக இருக்கும். இப்போல்லாம் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குங்க. அது ஆறு மாதத்துல ரொம்ப விசேஷமான கோயில் இது. சமயபுரம் மாரியம்மன் தேங்கப்பள கடையெல்லாம் நிறையா இருக்குது கோவிலை சுற்றி. அதனால் இங்கே சாமிக்கு அச்சனுக்காக தேங்கப்பழம் ஒரு கடையில் வாங்கிக்கிட்டோம். இப்போ நாங்கள் வந்து நூறுவா டிக்கெட்டில் போனாலும் பார்ப்போம். ஏன்னா வந்து ஃப்ரீ டிக்கெட் வந்து செம்ம கூட்டமாக இருக்குது. நூறுவா டிக்கெட்டும் கூட்டமாக தான் இருக்குது. முதல்ல எல்லாம் நூறுவா டிக்கெட் வந்து கோவில்கிட்டே வந்து உள்ளே போகிற மாதிரி வச்சுருக்கோம். வந்து கொஞ்சம் தேடி அலைஞ்சு தான் பார்க்குற மாதிரி இருந்தது. நூறுவா டிக்கெட் எங்கேங்கிறப்ப கோவிலுக்கு ஆப்போசிட்டில் குளத்துக்கு போகிற வழியில் தான் வந்து நுழைவாயில் நூறுவா டிக்கெட் வச்சுருக்காங்க. அதுவே பார்த்தீங்கன்னா அரை கிலோமீட்டர்லேருந்து முக்கால் கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கோவிலுக்கு டிக்கெட்டு அந்த அளவுக்கு லென்த்தாக இருக்குது. டிக்கெட் வாங்கியாச்சு. கொஞ்சம் லைனாகும் மூணு டிக்கெட் லைனாகவும் போயிட்டுருக்கோம். அப்போது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டிக்கெட் அது எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். இன்னும் பின்னாடி பேக் வரைக்கும் கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். நூறுவா டிக்கெட்டுக்கே கோபுரம் தெரிய பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா லென்த்தாக போயிருக்கும். இப்போ கோவில் ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குற மாதிரி தான் இருக்குது. ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கினதுக்கு அப்புறமும் ஒரு கொஞ்சம் தூரம் வந்து நடக்கணும். நடந்ததுக்கப்புறமா கோவிலுக்கு உள்ளே போகிற மாதிரி இருக்குது. என்ன கஷ்டமாலும் ஒரு முறையாவது வந்து வேண்டிகிட்டு போகணும். கேன்சல் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது நிறைவேறும். நிறைவேறதுக்கப்புறம் நம்ம என்ன வேண்டுகள் வச்சாலும் அதை வந்து நாளைக்கு நிறைவேற்றிடுங்க. இந்த சமீபம் கோவிலுக்கு பக்கத்தில் வந்துடும். நம்ம வந்து வேலைக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மரப்பூ எல்லாம் வாங்குவோம். பழம் பூவெல்லாம் அதெல்லாம் பூவில் மரமாக்கலாம் பார்ப்போம். டிக்கெட்டும் கொடுக்கணும் அர்ச்சனை பண்ணாமல் அப்படின்னு நினைக்கிறாரு ஐயரு.